ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி வந்து டிரைவர் ஜெமினாக்கு வந்து நீங்கள் காட்டின லவ் அண்ட் சப்போர்ட் வந்து படம் நிஜமாக வெற்றி அடிச்சிருக்கு. இன்னைக்கு ஓடிடியில் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரன் பேபி ரன் அண்ட் ஆர்ஜே ஆர்ஜே பாலாஜியோட அடுத்தது வந்து இந்த படத்துல வந்து ஒரு மலையாள படத்தோட ரீமேக். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் நடித்தேன். அண்ட் இது வந்து பிப்ரவரி 3rd ரிலீஸ் ஆக போகுது. இது மட்டும் இல்லை, இன்னொரு படம் ரன் பேபி ரன் ஆர்ஜே பாலாஜி அவரோட இணைந்து நடிச்சிருக்கேன். அதுவும் வந்து ரெண்டுமே வந்து பிப்ரவரி 3rd ரிலீஸ் ஆகுது. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் மறுபடியும் வந்து இந்த ரெண்டு படங்களுக்கும் காட்டணும்னு சொல்லிட்டு என்னோட சில ஒரு கல்யாணம் பண்ணிக்காத ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ரொம்ப ஃபன்னியாக கேட்டது, உங்கள் வீட்டில் இப்படி தான் என்ன ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு மைண்ட் பிளாக் எல்லாருக்குமே இருக்குது இன்னுமே. அந்த ஊர் சைட்லேயுமே வந்து நிறைய இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பொம்பளைங்களோட வாழ்க்கை கிச்சனில் மட்டும் முடியாமல் இன்னும் அதுக்கு நிறைய விஷயம், டேலண்டடாக இருக்கிற விஷயம்லாம் வெளியே வரணும். அண்டு அது இது ரொம்ப முக்கியமான படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். அண்ட் கண்டிப்பாக இது வந்து அதனால தான் நான் வந்து ஒரு டிசைட் பண்ணேன் ரீமேக்காக பண்ணணும். இல்லை, இப்போ வந்து இந்த 50 ஆட்சிகளில் வந்து திராவிட கட்சிகள் ஆண்டிருக்காங்க, சமூக நீதி பேசியிருக்காங்க, சமூக நல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஃப்ரீடம் இருக்கா, அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இருக்குது. திராவிட கட்சிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கட்சியெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் பெண்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அரசியல் இருக்க கூடியவங்களா அவங்க தானே? கணவர் எப்படி இருக்கணும், கிச்சனில் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்க? கொஞ்சம் வந்து அவரும் வந்து ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இல்லை மேடம், உங்கள் கோரிக்கைகள்லாம் என்ன வரணும்? இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த படம் மலையாளத்துலேயே பண்ணும்போது நிமிஷம் வந்து சப்போர்ட் பண்ணி, அதில் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. இல்லை, சபரிமலை விஷயத்துல பெண்கள் ஏறதை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்படி சப்போர்ட், ஆமா சப்போர்ட் பண்ணியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது தமிழ்ல வரும்போது அது எப்படி நீங்க பாருங்க சார், கடவுள் எல்லாருக்குமே ஒன்று தானே. ஆண் பெண் அப்படின்ற ஒரு வித்தியாசம் இல்லை. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் கிட்ட எந்த கடவுளுமே வந்து என் கோயிலுக்கு இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுன்னு எந்த கடவுளுமே சொல்லலை. இது நம்மளா கிரியேட் பண்ண சில சட்டங்கள் தான். எந்த கடவுள் சொல்லியிருக்காருன்னு நீங்க சொல்லுங்களேன், ஏதாவது கடவுள் சொல்லியிருக்காரா? இது கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். மேடம், கோவில்ல பெண்கள் தான் வந்து அம்மனா இருக்கிறாங்க. ஆமா, சோ அப்படி இருக்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா தீட்டுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. பெண்கள்னாவே அந்த ஃப்ரீ டைம் வந்துச்சுன்னா அவங்க வந்து கோயிலில் விடக்கூடாது, நல்ல விஷயங்கள் முன்னாடி நிற்க கூடாது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா கையிலே ஒரு சிறு மாலை போட்டுக்கும் போது தொடும் போது தீட்டு உங்களை தள்ளி போச்சுனாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் நான் இப்போ அதுக்குதான் வந்து ரொம்ப கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். எந்த சாமியும் வந்து இது வந்து நான் ஒரு படம் வந்து காப்பே ராணாசிங்கம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அதில் வந்து தங்கச்சி கேரக்டர் வந்து சமைக்காம வீட்டில் உட்காந்துருப்பாங்க பீரியட்ஸ் டைம்ல. அப்போ நான் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், எந்த கடவுளுமே வந்து தீட்டு கீட்டு கோயிலுக்கு வரக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது சொன்னதே கிடையாது. இது நம்மளா கிரியேட் பண்ண விஷயங்கள் தான். ஸோ இது எல்லாமே வந்து ஹியூமன்ஸோட, அதாவது மக்கள், அதாவது எந்த மக்கள்னு கூட நம்மளுக்கு தெரியாது, அவங்கவுங்க நம்புகிற ஒரு சில விஷயங்கள் தான். பட் கடவுள் எந்த சட்டமுமே வைக்கல, அதுதான் நான் எப்பவுமே அதை நம்புறதே கிடையாதுங்க. எனக்கு எந்த ஒரு பிலீஃபும் கிடையாது. ஸோ நான் எப்பவுமே பிலீவ் பண்ணதே கிடையாது. கதையின் நாயகியாகவே நடிச்சிட்டு வரீங்க, அது என்ன காரணம்? இப்போ இந்த ரன் பேபி ரன்ல சின்ன தேர்ந்தெடுக்கக்கூடிய படங்கள்லாம் அப்படித்தானே இருக்கு, ஏன் பண்ணக்கூடாது?
மேடம் நீங்கள் மேரேஜ் நீங்கள் மேரேஜ் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு ஈக்குவலாக சமைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்களா? அப்படிப்பட்டது தான் எதிர்பார்க்குறது. தெரியல சார், அது சமைச்சா சமைக்கிட்டோம், இல்லைன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். தேங்க்யூ.